ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவன், உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். குரூப்பில் ரிமைண்டர் கொடுங்க. இண்டிவிஜுவலாக வந்து யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்கள். லீடர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்கள். எல்லோரும் வந்துட்டாங்களா, ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா செக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிருப்பாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனிங்ல பேசணும் அப்படின்னா உங்க நேமுக்கு முன்னாடி கியூஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுங்க. நேமுக்கு முன்னாடி கியூஎன்ஏ கியூஏ ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ட்ரைனிங்ல வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா, ஐ மீன் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான குவஸ்டினா கேளுங்க. ஓகேவா, சும்மா ஜென்ரலா குவஸ்டின் கேட்காதீங்க. அதெல்லாம் உங்க அப்ளைண்ட்டே கேட்டுக்கலாம் கரெக்டா. இங்க வந்து இந்த மீட்டிங்கோட சாதாரண குவஸ்டின் கேட்கறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி குவஸ்டின் உங்க அப்ளைண்ட்டே கேட்டுக்கலாம். சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கேட்கணுமேனு கேட்க வேண்டாம். மார்க்கோ, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆ, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கான இந்த வெனஸ்டே வெஸ்டேஜ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருமே இந்த ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் கவனமா கவனிங்க. இங்க கேட்கக்கூடிய க்வெஸ்டினுக்கு பதில் வந்து அவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், என்டையருக்குமே எல்லாருக்குமே சேர்த்தி காமனாக ப்ரீஃபாக அது ரிலேட்டடாக அதை சுற்றி என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி கேட்கக்கூடிய குவஸ்டின் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து ரீசனபிளாக, கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி குவஸ்டின் வந்து கேளுங்க. ஏதோ வந்து நானும் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் கட்டுங்களா. ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குவஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் அன்மியூட் பண்றது சதீஷ். விஎன்டி சதீஷ் அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். வாய்ஸ் கேட்குதுமா சார்? கேட்குது, பேசுங்க சார். என்னுடைய சார், மை நேம் சதீஷ் சார். என்னுடைய டவுன்லைன் வந்து ஒரு குவஸ்டின் கேட்டாங்க சார்.
ஸோ எப்படின்னா சார், அவங்க அக்ரி இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ 2 மந்த்தா வந்து அவங்க 1 crore தமக்காவில் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கொஸ்டின் தானே சார், எல்லா இதுவுமே இருக்கு, மீட்டிங் இருக்கு, பட் ஆனால் எனக்கு அக்ரி பத்தி எதனா ஒரு மீட்டிங் மந்த்லி 1 டைமாவது இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க சார். என்னுடைய டவுன்லைன் வந்து ஒரு 5-6 பேர் அக்ரி பத்தி யூஸ் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியான ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்னுடைய அப்ளைன் கிட்ட சொல்லி அவங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்யூஷன் சொல்றாங்க, பட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா இல்ல, சார் இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஒன் செகண்ட். இப்ப வந்து இங்க பாருங்க, நான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங் கட்டா ப்ராடக்ட் வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல ஒரு கேட்டகரி தான் அக்ரி. அக்ரி ப்ராடக்ட்ஸ் பத்தி ட்ரைனிங் வந்து நீங்க கேட்கறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்து கண்டிப்பா ரெகுலரா வாரத்துக்கு ஒரு டைம் வைக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கண்டிப்பாக வச்சுதான் ஆகணும். கரெக்டாக வச்சாதான் இங்கே வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் ஆக முடியும். கரெக்டுங்களா? இப்போ வெஸ்டேஜோட ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து நம்ம அப்பப்போ நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து ஒரு நம்ம 4 ப்ராடக்ட் வெஸ்டேஜில் இருக்க ப்ராடக்ட் என்னென்ன வந்து தெரிஞ்சுக்கணுமோ நம்ம வந்து ஒரு டைம் ப்ராடக்டை பற்றி நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு. கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக திரும்ப அடுத்த வாரமும் வந்து அதே ப்ராடக்டை பற்றி சொன்னார்னா என்ன ஆகும்? ஓகேவா? இது ப்ராடக்ட் வந்து நம்ம 1 டைம் லேர்னிங். கரெக்டாக நம்ம வந்து அடிக்கடி தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. கரெக்டாக ஆனால் அதை நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு எல்லாருமே வருவீங்களா? இப்போ நான் பாருங்க, ஒவ்வொரு ட்ரைனிங்குமே நம்ம ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாதிரி அந்த ட்ரைனிங் எந்த அளவுக்கு என்கேஜாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போ ப்ராடக்ட் ஃபீட், இப்போ அக்ரி ட்ரைனிங் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் டைம், ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் டைம் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் ரெகுலராக நான் ஏன் பண்ணலங்கிறதுக்கு நான் இங்கே காரணம் சொல்லிடுறேன். வீக்லி ஒன்ஸ் நான் வந்து அக்ரி ட்ரைனிங் வைக்கிறேன். இருக்கிறது 8 பொருள். கரெக்டாக வார வாரம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகேவா? புதுசாக வரவங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக எப்படி வருவாங்க? நம்ம வரணும். கரெக்டாக நம்ம வருவோமா? பல சேலஞ்சஸ் இருக்குது. ப்ராடக்ட் ட்ரைனிங் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறையா நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக இப்போ வெஸ்டேஜோட அக்ரி ப்ராடக்டை பற்றி ஒருத்தருக்கு தெரியணும்னு எதிர்பார்க்குறாரு. கரெக்டாக நம்மளோட வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அதுக்கான ட்ரைனிங் பக்காவாக இருக்குது. நீங்கள் எந்த வெஸ்டேஜோட அக்ரி ப்ராடக்டே வந்து 8-10 பொருள் தான் இருக்குது. அந்த பொருளை போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே சூப்பரான வீடியோஸ் நிறைய சேனலில் இருக்குது, நாம் வந்து பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? அது வந்து ப்ராடக்ட் நாலேஜ். கரெக்டாக ப்ராடக்ட் நாலேஜில் யார் சொன்னாலும் அதுதான். ஓகேவா? அந்த ப்ராடக்டோட பயன், அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது. கரெக்டாக அது வந்து ப்ராடக்ட். கரெக்டாக நிறைய வீடியோஸ் இருக்குது வெஸ்டேஜில். நீங்கள் இருக்கிற பொருளோட ப்ராடக்டோட நேமை நீங்கள் யூடியூப்பில் போய் போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். கரெக்டா? இதெல்லாம் வந்து நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் சொல்றேன். ஓகேவா? நான் அதாவது என்னோட அனுபவத்துல இருந்து நீங்க எல்லாம் இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம வந்து யாராவது சொல்லுவாங்க, இல்லை மீட்டிங் எடுப்பாங்க, இல்லை வந்து இதனாலதான் நான் சக்சஸ் பண்ண மாட்டேங்கிறேன், இதுதான் எனக்கு குறை அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே கூடாது. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நம்ம இங்க வந்து சக்சஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கரெக்டா? நம்ம தான் நம்மளோட தேடுதலை வந்து ஆரம்பிக்கணும். கரெக்டுங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. யாராவது எனக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அது பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் உட்காந்துட்டு இருந்திருந்தேன்னா நீங்க வெஸ்டேஜோட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுமோ நீங்க யூடியூப்ல போயிட்டு அந்த ப்ராடக்டோட நேமை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்துடும். அப்படி உங்க பாத்துக்கணும். அப்படி இல்லையா, அவங்க டவுன்லைன் கேட்கறாங்களா, நீங்க சர்ச் பண்ணி அந்த வீடியோவை, கரெக்டான வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி அந்த வீடியோ வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? அதில் அவங்களோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா அது வேற டீமாக இருப்பாங்க, வேற யாருன்னு தெரியாது. கரெக்டுங்களா? நீங்கள் அது எதுக்காக பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க அப்ளைண்ட்டியோ கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து இந்த எனக்கு வந்து இப்போ அக்ரியில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக அக்ரியில் வந்துட்டு நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடு டீம் வச்சுருக்கோம். அக்ரி ரிலேட்டடாக யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களோட அப்ளைன், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா ஸ்டார் டைரக்டர் நியோ
அவங்களுக்கு ரீச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஆன்சர் வாங்கி கொடுத்துருவாங்க கரெக்ட்டுங்களா. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கரெக்ட்டுங்களா. நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங்கும் அக்ரி ட்ரைனிங்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். நீங்கள் அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை, இல்லை ப்ராடக்ட்டுக்கான எனக்கு வந்து ப்ராடக்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லை ப்ராடக்ட் ட்ரைனிங் ஏன் நம்ம டீமில் வைக்கல, பர்டிகுலராக ஒவ்வொரு பொருளும் காமிச்சு காமிச்சு இது என்ன யூஸ் இது என்ன பயன்னு நான் வந்து நம்ம டீமில் ஆல்ரெடி நிறைய டைம் ஹெல்த் சப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அது நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது, ஹெல்த் சப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கடன் சர்மிளா சிஸ்டர் கோல் டைரக்டர் சொன்னாங்க, யூடியூப் லிங்க் இருக்கு போய் கிளிக் பண்ணுங்க பாருங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க கட்டா. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு டைம் சொன்னதே தான் நம்ம வந்து அது அது வந்து அதுதான் ஓகேவா. இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றோம்னா நம்ம பிசினஸை டெவலப் பண்றதுக்கு இந்த பொருளை வச்சு நம்ம பிசினஸை டெவலப் பண்றதுக்கு இந்த கியூஏனி ட்ரைனிங் சக்சஸ் சீக்ரெட் அதுக்கப்புறமேட்டு வந்து சண்டே நடத்தக்கூடிய அச்சீவர்ஸ் சக்சஸ் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கட்டா நம்மளோட இதெல்லாம் வந்து பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உந்துகோலா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்களை வந்து டீமை டெவலப் பண்றதுக்கு கட்டா அவங்க என்னால முடியும்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க போய் எல்லாத்தையும் தேடுவாங்க கட்டா. நான் வெறும் உங்களுக்கு ப்ராடக்டை மட்டும் சொல்றேன் சொல்லிட்டா போதுமா, நீங்க போய் பண்ணிடுவீங்களா? நீங்க ஒரே செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர் அதுதான் நீங்க யோசிக்கிறீங்க ஓகேவா. இங்க அதாவது நான் எதுக்காக இந்த நான் எப்படி இந்த நான் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதுமா? எங்க வெஸ்டேஜ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க கட்டா, வெஸ்டேஜ்ல ஏ டு ஜெட் கரைச்சி குடிச்சவங்களா இருக்காங்க, அவங்களா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? எல்லா பொருளும் பொருள் பேரை சொன்னீங்கன்னா போதும், கம்பெனியோட ஓனருக்கு தெரியாததெல்லாம் அவ்வளவு பெனிஃபிட்ட சொல்லுவாங்க கட்டுங்களா. ஒவ்வொரு பொருளும் எப்படி யூஸ் பண்ணும் எப்படி சாப்பிடணும் என்ன இது என்ன இது ஏ டு ஜெட் எல்லாமே தெரிஞ்சவங்களா வெஸ்டேஜ்ல பழைய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கட்டா. அவங்களால எல்லாம் ஏன் சக்சஸ் பண்ண முடியல? அவங்களுக்கு தான் எல்லா ப்ராடக்ட்டுமே தெரியுமே கட்டா. இங்க என்ன தேவைன்னா நமக்கு நம்பிக்கை, நமக்கு மோட்டிவேஷன், நம்ம வண்டிய ஓடணும். வண்டி ஓடுச்சுன்னா நீங்களே எல்லாத்தையும் போய் தேடிக்குவீங்க, எல்லாத்தையும் போய் பண்ணிடுவீங்க கட்டா. வண்டி அழுத்துறதுக்கு வண்டிய நீங்க ஓட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா. நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாமே இருக்கு, அதை நீங்க போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துட்டா எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு குறைய நீங்க வந்து இது பண்ணாதீங்க ஓகேவா. இங்க நான் இது அப்படியே வேற குவஸ்டினுக்குள்ள நான் வேற ஒரு டாபிக்ல போயிட்டேன் ஓகேவா. அதாவது நீங்க வந்து நீங்க இதுல சக்சஸ் பண்ணணும்னா நீங்க இதுல சக்சஸ் பண்ண முடியும், இதுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க, இங்க பல பேர் லைஃப் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு கட்டா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கோல் செட் பண்றாரு, ஒருத்தர் வந்து நான் வந்து கார் வாங்கணும்னு முடிவு பண்றாரு கட்டா. யாரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுவாரு? வேலைக்கு போறவர் முடிவு பண்ண முடியுமா? நான் வந்து அடுத்த வருஷம் டாடா நெக்ஸான் 16 லட்சம் ரூபா மதிப்புள்ள டாடா நெக்ஸான் டாப் எண்டு மாடல் நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு 30,000 ரூபா சம்பளத்துல இருக்கிறவர் அடுத்த வருஷம் எண்டு டிசம்பருக்குள்ள நான் வாங்கிடுவேன், இல்ல இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நான் வாங்கிடுவேன் கோல் செட் பண்ண முடியுமா? அவர் செட்டே பண்ண மாட்டாரு. அவங்க கம்பெனில இருக்கிற ஓனர் செட் கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? வாங்க முடியுமா கட்டா? யோசிச்சு பாருங்க. இங்க இங்க செட் பண்றாங்க, இங்க வாங்குறாங்க கட்டா. இங்க நம்ம லைஃப் மாறும்னு தெரியுது கட்டுங்களா உங்களுக்கு. நான் நீங்க வந்து இங்க வந்து எல்லாமே இருக்கு ஓகேவா. இங்க இங்க வந்து முடியும்னு உங்களுக்கு காமிக்கிறோம். யாரு வந்து அதுக்கான உழைப்ப போடுறீங்களோ அதுக்கான முயற்சியை எடுத்து வைக்கிறீங்களோ அவங்க முடிக்கிறாங்க, அவ்வளவுதான் ஓகே. அடுத்த க்வெஸ்சன், நந்தினி அன்மியூட் பண்ணிருக்கேன். குட் மார்னிங் சார். பேசுங்க மேடம். சரி, நம்ம டீம் டெவலப் பண்றோம்ல சார், நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம், ஐ ஜாயின் போடுறாங்க, அப்புறமா பார்த்தா இருக்க மாட்டேன்றாங்க சார். அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுங்க? அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணணும்? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்க எல்லாத்தையும் அன்மியூட் பண்றேன் கரெக்டா. உங்க எல்லாத்தையும் நான் வந்து இப்போ அன்மியூட் பண்றேன் ஓகேவா. சவுண்ட் வருமா வராதா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். கண்டிப்பா வந்து சவுண்ட் வந்து பயங்கரமா வரும், கச 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 கசன்னு வரும் ஓகேவா. நான் வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே குஜு குஜு குஜுன்னு வருது, யாரோ பேசுறாங்க, டிவி ஓடுது, பாட்டு பாடுது ஓகேவா, பஸ் ஓடிட்டு இருக்கு கரெக்டா. பஸ்ல இருப்பீங்க கரெக்டா. பல பேர் வந்து மேபி பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இந்த ட்ரைனிங் கேட்பீங்க, ட்ரெயின்ல போயிட்டே கேட்பீங்க ஓகேவா, வாட் எவர் இட் இஸ் ஓகேவா. ஒரு சிலர் ஓகேவா, இன்னொரு சிலர் என்ன பண்றீங்க, வீட்டுல உக்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு பாக்குறீங்க, டிவி பார்த்துட்டே பாக்குறீங்க கரெக்டா ஓகேவா. இன்னும் ஒரு சிலர் வந்து ஏதோ அப்ளைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்துட்டு ஏதோ சீஃப் கெஸ்ட் மாதிரி உள்ள வந்து பார்த்துட்டா ஓகே எல்லாருமே வந்துடுறாங்களா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது வந்து அந்த பிளாக் ஸ்குவாட்னு சொல்லுவாங்களே உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஏதோ வந்து நம்ம வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் கட்டம்.
இன்னொருத்தர் வந்து யூடியூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு கீழே ரெக்கமெண்டேஷன் பாக்குறது, இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த வீடியோ கிளிக் பண்றது, அந்த வீடியோ முடிச்சோடனே திரும்ப ட்ரைனிங் அப்படியே பிளே ஆகும், அடுத்து அடுத்த வீடியோ கிளிக் பண்றது கட்டம். அதாவது இங்க யாரை ஏமாத்துறோம் கட்டம், அடுத்து வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய நிறைய பேர் அடுத்தவனை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் வெஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம மட்டும்தான் பாவம், நம்மளவே ஏமாத்திட்டு இருக்கோம் கட்டம். எப்படிங்க நம்ம மட்டும்தான் நம்மளவே ஏமாத்திட்டு இருக்கோம், வெளியில இருக்கிற ஒரு சிலர் அடுத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் இங்க நம்மளவே ஏமாத்திட்டு இருக்கோம். ஓகேவா, யாரை ஏமாத்திட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி, இந்த மாதிரி ஒரு 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 இவ்வளவு இன்கம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்ம இவ்வளவு கேர்லெஸ்ஸா, ஓகேவா, இவ்வளவு இப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை கட்டா. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வேலைக்கு போறீங்க, காலையில போயிட்டு நைட்டு வரீங்க, அதே மாதிரி வெஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாரையுமே, இப்ப இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க எல்லாரையுமே நீங்க உங்க ஏரியால உங்க ஊர்ல வந்து ஒரு ஆபீஸ் போட்டு எல்லாரும் காலையில வெஸ்டேஜ் வந்துருங்க, ஈவினிங் போங்கன்னு சொல்லி டெய்லியும் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மாசத்துல நீங்க எல்லாருமே க்ரௌனு 1 lakh 2 lakhs இன்கம்க்கு போயிருவீங்க, கேரண்டியா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்துருங்க, வந்துட்டு ஐடிஸ் எடுக்கணும், ட்ரைனிங் பார்க்க வைக்கணும், அவங்ககிட்ட பேசணும், அட்டண்டன்ஸ் ட்ரைனிங் அந்த டைம்ல நடக்குது எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும், வேலை செய்யறீங்க, ப்ரொடக்ஷன் பயங்கரமா இறங்கி ஒர்க் பண்றீங்க கரெக்டா, வேலை அதுதான் செய்வீங்க ஓகேவா, வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க கரெக்டா. உங்க ஃபேமிலியில பேசினா கூட ஒரு போன் பண்ணி பேசிட்டு திரும்ப வேலையை தான் பார்க்கணும், எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க, அங்க டிவி இருக்காது கரெக்டா, வேற வழியே வேலையை தான் பார்த்தாகணும் கரெக்டா, க்ரௌன் எல்லாரும் க்ரௌன் எல்லாரும் ஒன்ல கரெக்டா, பட் அப்படி பண்ண முடியுமா, முடியாது கரெக்டா. அதனாலதான் இங்க நிறைய பேர் இவ்வளவு ஈஸி வேலையை பாருங்க, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த வேலையில 10% 5% கூட இங்க கஷ்டப்படலைங்க, அப்புறம் ஏன் சக்சஸ் பண்ண மாட்டேங்கிறோம், இவ்வளவு சம்பாதிக்க முடியும் தெரியுது, என்னன்னா டிசிப்ளின் இல்ல ஓகேவா, டிசிப்ளின் கட்டா, டிசிப்ளின் இருந்தாதான் இந்த பிசினஸ்ல சக்சஸே பண்ண முடியும் கட்டா. இப்ப நான் இந்த மீட்டிங்க 8:50 ஆரம்பிச்சிட்டனா இல்லையா ஓகேவா, 8:50 எனக்கு வேற வேலை இருக்கா இல்லையா, எல்லா மீட்டிங்குமே நான் கரெக்டா 8:50 ஆரம்பிக்கிறனா இல்லையா, நான் டிசிப்ளினா எல்லா நாளுமே ஈவினிங் நைட்டு லிங்க் போட்டு தூங்குறனா இல்லையா, எல்லா நாளுமே கரெக்டா மீட்டிங்ஸ் நடக்குதா இல்லையா, ஏதாவது மீட்டிங் கேன்சல் ஆகிட்டு இருக்கா, ஏதாவது மீட்டிங் டைம் மாத்தி மாத்தி நடக்குதா, ஏதாவது மீட்டிங்ல வந்து நான் டைமுக்கு முடிக்கலையா, இழுக்கிறேனா, டைம் வேஸ்ட் பண்றேனா, என்கேஜா வச்சுக்கிறேனா, எவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ, எஸ்ஆர்னோ கரெக்டா, டிசிப்ளின் நமக்கு இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க சக்சஸ் பண்ண முடியும் கரெக்டா. இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா, யார கேட்டு காது கொடுத்து கேட்டு அதை வந்து செயல்படுத்திருக்கீங்களோ அவங்க மேல வராங்க, அவங்க மூலியமா நானும் மேல வரேன் அவ்வளவுதான் கரெக்டா. நீ ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த 10 பேரும் வா உனக்கு நான் சொல்லித்தரேன் நீ தான் மேல வரணும்னு உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது கரெக்டா, முடியாது இல்ல, சக்சஸ் பண்ண முடியாது கட்டுங்களா. பல பேர் வருவாங்க, நம்ம வந்து நம்ம தான் வந்து இங்க தேடணும், இந்த பிசினஸ் இப்படிதான் ஓகேவா, ஃபில்டர் பண்ணி நமக்கான ஆள் வருவாங்க கட்டுங்களா, அதுக்கு அது வரைக்கும் நம்ம தான் தேடணும், அந்த தேடுதல் நமக்குள்ள இருக்கணும், சும்மா 4 பேரை போட்டுட்டு எனக்கு சக்சஸ் பண்ண இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஆள் சேர மாட்டேங்கிறாங்கன்னா எப்படிங்க, 4 பேரை போட்டுட்டு நம்மளால வந்து யாருமே சேரல, 4 பேர் இன்வைட் பண்ணிட்டு சேரல, 4 பேர் சேர்த்திட்டு நம்ம வந்து பண்ணலாம் எப்படி, பிசினஸ் கிடைச்சிருச்சுன்னா வெறியோட வேகமா எடுத்து பண்ணணும், டிசிப்ளின்டா இருங்க, மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க ஓகேவா, இதுவும் பாவம் தான், அடுத்தவங்களை ஏமாத்தினா பாவம் ஓகேவா, நம்மள இன்னொருத்தர் ஏமாத்தினா அவருக்கு பாவம், நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிட்டாலும் அதுவும் ஒரு வகையான தப்பு தானே, எஸ்ஆர்னோ தப்பு தானே, உங்களுக்கு தெரியுது இங்க சம்பாதிக்க முடியுன்னு ஓகேவா, ஆனா சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க, மூளைக்கு தெரியுது, நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், காலையில வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்களேன், காலையில் வந்து முக்கியமான எக்ஸாம், அதுவும் வெளியூர் போகணும், வெளியூர்னா ரொம்ப ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போகணும், வீட்டிலேருந்தே போயிடலாம்ப்பா, பஸ்ஸு காலையில் விடிய காலையில் ஃபஸ்ட்டு பஸ் ஏறணும் கரெக்டாக, 5 மணிக்கு பஸ்ஸு கரெக்டாக, 5 மணிக்கு இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கணும் கரெக்டாக, அப்போ 5 மணிக்கு ஏறணுன்னா எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும், 6 மணிக்கு கிளம்பணும், 5 மணிக்குன்னா 4 மணிக்கு கிளம்பணும், 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, 3 மணிக்கு எந்திரிக்கணும், வீட்டிலேருந்து 4 மணிக்கு கிளம்பணும், 5 மணி பஸ்ஸை பிடிக்கணும், எஸ்ஆர்னோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் அலாரம் 3 மணிக்கு பதிலாக 2:30 வைப்போம், மூளை சொல்லும், ஏன்னா 3 மணிக்கு வச்சுன்னா 3:30 தான் எந்திரிப்பேன், மூளை உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் பிளான் ஓகேவா, ஆனால் நீங்கள் வந்து அலாரம்லாம் வச்சுட்டு காலையில் எந்திரிக்கும் போது மனசு என்ன சொல்லும், கொஞ்ச நேரம் விடு, ஏன்னா மனசு வந்து அது மாதிரி தான், அப்புறமா அர்ஜென்ட்டாக எந்திரிச்சு ஒளிய விடுவோம் கரெக்டாக, எஸ்ஆர்னோ இது நிறைய பேருக்கு நடந்திருக்கா இல்லையா, இதுதான் மூளைக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம், மூளை சொல்றத கேட்டோம்னா நம்ம முன்னேறிடுவோம், ஏன்னா மூளை கரெக்டாக யோசிச்சு என்ன வேணும்னு சொல்லுவோம், ஆனால் மனசு அதுக்கப்புறமேட்டு இது நல்லதுன்னு தெரிஞ்சும் நம்ம பண்ண மாட்டோம், யோகா நல்லதுன்னு தெரியுது, எத்தனை பேர் பண்றீங்க, பண்றது இல்லை, நல்லது தானே, நல்லது தானே, நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன்னா மனசு வேணாம்னு சொல்லிடுது, இப்போ நம்ம ரோட்ல போறோம்,
கண்ணில் அது இதுன்னு பார்க்குறோம், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இப்படி அப்படி இப்படின்னு நம்ம வந்து இது இந்த கார் நல்லா இருக்கு இந்த கார் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம என்னென்னமோ கனவு போறது என்னென்னமோ கண்டபடி நம்ம மனசு யோசிக்குதா இல்லையா, மனசு யோசிக்கும். ஆனா அதெல்லாம் செயல்படுத்திடுறோமா? ஓகேவா, திடீர்னு இந்த பஸ்ல நம்ம ஏறிடலான்னு தோணும், உடனே ஏறிடுவோமா? மூளை வேணாம்னு சொல்லுவாங்க, அதுல எதுக்கு ஏற போற அப்படின்னு 1008 சிந்தனைகள் உருமாமாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு, அத்தனை அத்தனை செகண்ட்ஸ்க்கு நம்ம அத்தனை சிந்தனைகள் மனசுக்குள்ள மூளை அத்தனை இதை நம்ம வந்து யோசிப்போமாமா, படபட படபட நிறைய யோசிப்போம், மனசு கண்ணா பின்னாடி யோசிக்கும். ஆனா நம்ம அந்த மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், கட்டுங்களா, மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருந்தாதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதனால வந்து நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சின்சியரா டிசிப்ளின்டா இருங்க. கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம் தான், கஷ்டப்பட்டாதானே வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்படியே ஜாலியாவே இருந்துட்டோம்னா பின்னாடி வயசானதுக்கு அப்புறம், வயசான காலம் போன காலத்திலயா வேலை செய்ய போறோம், காலம் போன காலத்திலயா வந்து பொறுப்போட பண்ண போறோம், இந்த டைம்ல நம்ம பண்ற நேரத்துலதான் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா, அதனால யார் ஏமாத்துறாங்க யாரு வந்து பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் சின்சியரா பாருங்க, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே வந்து கவனமா கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றேன் கரெக்டா. திரும்பவும் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை பாத்துக்கிட்டே, ஜூம்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பாத்துக்கிட்டே கேக்குறது, ரூமுக்கு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ரூமுக்கு வந்துடணும், தண்ணியில உட்காந்துருந்தீங்க யாரும் சுத்தி எந்த சவுண்ட் வரக்கூடாது, அந்த மாதிரி இடத்துலதான் நீங்க இருக்கணும் ட்ரைனிங் பாக்குறீங்கன்னா. கடைசி வரைக்கும் பாங்க, யாருக்குங்க நான் பேசுறேன், யாருக்காக தான் பேசுறேன், அவனுக்காக அவனுக்காக அவனுக்காகனா யாரு தான் கேக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை, யாருக்காக தான் நான் பேசுறேன், எல்லாரும் அவனுக்காக அவனுக்காக அவனுக்காகன்னு உட்காந்துட்டேன்னா அப்புறம் எதுக்கு நான் பேசணும், எதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, அப்படி ஜாயின் பண்றதுனால ஒரு யூஸுமே இல்லையே. நீங்க கேட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்று செயல்படுத்தணும் கரெக்டா, புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் பாருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்ம கீழே எத்தனை பேர் அட்டன் பண்றாங்க ட்ரைனிங், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ட்ரைனிங்கை அட்டன் பண்றதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, இப்போ ட்ரைனிங் உங்களுக்கு கீழே வந்து இப்போ 10 பேர் அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 10 பேர்ல எத்தனை 10 பேருமே வேலை செஞ்சிருவாங்களா, வேலை செய்ய மாட்டாங்க, 10 பேருமே 10 பேர்ல 5 பேர் ஆடு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா, 5 பேர் தான் வேலை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, அதுல 3 பேருக்கு தான் ரிசல்ட் வரும். ஓகேவா, அதுல ஒருத்தர் தான் கண்டினியூஸா பண்ணுவாரு. ஓகேவா, 2 பேர் விட்டு விட்டு தான், 10 பேர்ல ஒருத்தர் தான் வேகமா பண்ணுவார். அப்ப நமக்கு 10 பேர் பண்ணணும்னா 100 பேரை ட்ரைனிங் பார்க்க வைக்கணும். ஓகேவா, 100 பேரை ட்ரைனிங் பார்க்க வச்சா தான் நம்ம வந்து வெரி வேற லெவல்ல டீம் டெவலப் ஆகும் கரெக்டா, வேற லெவல்ல போகும். ஓகேவா, அப்படி நீங்க வந்து இதுதான் டார்கெட்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நீங்க ட்ரைனிங் பார்க்க நிறைய பேர் பார்த்தாதான் அதுல இருந்து ஒரு சிலர் வேலை செய்வாங்க, அப்பதான் நமக்கு ஐடிஸ் வரும். ட்ரைனிங் நிறைய பேர் பார்த்தாதான் நிறைய பேர் வேலை செய்வாங்க, நிறைய ஐடிஸ் வரும், நிறைய பிவி வரும், நிறைய இன்கம் வரும். ஓகேவா, டார்கெட்டு ட்ரைனிங் பார்க்க வைக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பேர் பார்க்குறாங்க யோசிச்சு பாருங்க, எப்படி நம்ம ட்ரைனிங் பார்க்க வைக்கிறது அதிகப்படுத்துறது யோசிங்க, எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது, யாரை பார்க்க வைக்க முடியும், நேராக வந்து சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் தெருவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்க வச்சிடலாமா, யாரை பார்க்க வைக்கிறீங்க, யார் பார்க்கணும், ஐடி போட்டவங்க தான் பார்க்கணும், அப்போ ஐடி போடணும் கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி போட்டால் தான் ஐடி போடுறவங்கள பார்க்க வைக்க முடியும், அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய பேரை பார்க்க வைப்பாங்க. எஸ்ஆர்னோ புரியுதா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு புரியுதா, ஃபர்ஸ்ட் நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம கீழே நாளைக்கு வேலை நடக்கும் கரெக்டா. நான் ஸ்டார்டிங்ல வேலை செஞ்சதுனால தான் இப்போ இங்க வேலை நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்குது கரெக்டா. அது மாதிரி என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம எதிர்பார்க்கணுமே. நிறைய ஐடிஸ் போடுங்க, நிறைய வந்து கணக்கு பார்க்காம வேலை செய்யும், பாரபட்சம் பார்க்காம வேலை செய்யும். ஓகே, நான் அடுத்து வந்து அன்மியூட் பண்றது மோகன சுந்தரி, அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதுங்களா? சார், எனக்கு ஒரு 3 டவுட் இருக்கு சார். என் பேர் மோகன சுந்தரி, VDT 1.1. அதல அது பேசுறேன் சார். முக்கியமான டவுட் ஃபர்ஸ்ட் கேளுங்க. மூணுமே முக்கியமான டவுட் தான் சார். சரி, கேளுங்க கேளுங்க. அதாவது ஒண்ணொண்ணா கேக்குவா சார், மொத்தமா கேக்கட்டுமா சார்? ஒண்ணொண்ணாவே கேளுங்க. சார், இப்போ பெஸ்ட் டீல் ஷாப் இருக்கு சார் நுங்கம்பாக்கத்துல, அதுல வந்து டேட் பார் ஆன ப்ராடக்ட்லாம் இருக்கு. அது எப்படி சார், இப்போ வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க, எங்க டவுன்லைன் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. அது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டேட் பார் ஆன ப்ராடக்ட்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும்ல சார், ப்ராடக்ட் குவாலிட்டின்றது இதுவாயிடுமே. டேட் பார் ஆன ப்ராடக்ட் எங்க பாத்தீங்க, டிஸ்ப்ளேல பாத்தீங்களா? நுங்கம்பாக்கத்துல
இல்ல அது வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்க ப்ராடக்ட் அது உங்களுக்கு இருக்கு அதை அனுப்ப மாட்டாங்க. குடோன் வேற பக்கம் இருக்கு, குடோன் வேற பக்கம் இருக்கு, குடோன் அனுப்புவாங்க. நீங்க அது இருக்கு அது டிஸ்பிளேக்கு வச்சிருக்க ப்ராடக்ட். இருக்கு சார், ஊர்கா பட்டல் தான் பார்த்தோம், ஊர்கா இருந்தது உள்ள, அதுக்காக தான் சார் கேட்டேன். ஓகே அடுத்த क्वेश्चन கேளுங்க. அடுத்த क्वेश्चन சார், ஒரு ஷாப் வைக்கணும்னா வெஸ்டேஜ், அதான் சார் வெஸ்டேஜ் ஷாப் வைக்கணும்னா அதுக்கு என்ன சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றீங்களா? ஓகே இப்ப பாருங்க, அதாவது உங்களுக்கு வந்து டேட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கற பொருள்லாம் அனுப்ப மாட்டாங்க. அனுப்பிடுவாங்களோன்னு பயப்படலாம் படாதீங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி ஆடிட் பண்ணுவாங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட இன்வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம், நீங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம், அந்த ஆர்டர் வந்து ஒருத்தர் வந்து எடுத்து வைப்பாரு. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேக் பண்ணுவாரு. பேக் பண்ணும்போது ஒரு டைம் ஆடிட் பண்ணுவாங்க கரெக்டா. பாருங்க, 100 நம்ம நீங்க ஒரு ஆபீஸ்ல எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி ஐ மீன் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்கள்ட்ட 100% குவாலிட்டி கேப் எதிர்பார்ப்பாங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டாங்க கரெக்டா. 96-95 மேல எதிர்பார்ப்பாங்க, 98-97 கரெக்டா. நானும் வந்து 7-8 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் கரெக்டா. நாமெல்லாம் மிஷின்ஸ் கிடையாது கரெக்டா. நம்ம எல்லாம் ஹியூமன்னா கண்டிப்பா எரர்ஸ் வரும், மிஸ்டேக் வரும் கரெக்ட்டுங்களா. அப்ப கண்டிப்பா வந்து 95% மேல குவாலிட்டி இருந்தாவே ஓகே அப்படிங்குவாங்க. 80-70% எரர் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆக மாட்டேன், ஃபிட் ஆக மாட்டேன். ஓகேவா? 1-2 எரர் வரதா? 100 வேலை செய்யறீங்கன்னா, 1-2 எரர் வரும், அதுதான் ஹியூமன். ஓகேவா? அப்படி எரரே வராம வேலை செய்யறாங்க அப்படின்னா அது வந்து வேற ஏதோ, அது மிஷின். ஓகேவா? அப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் யாரு பேக் பண்றா? மனுஷங்க தான் பேக் பண்றாங்க கரெக்டுங்களா. மனுஷங்க தான் எடுத்து வைக்கிறாங்க, அந்த ஸ்டோர்ல இருக்கிறவங்க எடுத்து வைக்கிறாங்க. கம்பெனி வந்து 100 பேத்துக்கு இல்ல 10 பேத்துக்கு ஒருத்தனுக்கு ஒரு பேஸ்ட் போடாத, நம்ம கம்பெனிக்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது கரெக்டுங்களா. அப்ப ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு மாத்தி வந்துருது அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபாலோ, அதுக்குதான் அப்ளைன்ட் இருக்காங்க. உங்க அப்ளைன்ட்ட போய் சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா. யாருக்காவது அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னடா இப்படி வந்துருச்சேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கரெக்டா. இது வந்து ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு சேலஞ்சிங் நினைச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி இவ்வளோ பேர் இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க ஆன்லைன்ல கட்டங்களா. எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் பிரச்சனை இருந்தால் நான் இங்கே ரெண்டு ஆகுமா? ஒரு நாளைக்கு இவ்வளோ பிவி பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் நாளைக்கு இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்களா? நீங்கள் போயிருவீங்க எஸ் ஆர் நோ? இப்போ ஒருத்தருக்கு நடந்துருச்சுங்க, அந்த 100 ஒருத்தருக்கு தப்பு நடக்குதுன்னு சொல்றல, அந்த ஒருத்தர் வந்து எனக்கு வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், என்னடா அது இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நான் போயிருவேன் கரெக்டா. மேக்ஸிமம் அந்த மாதிரி 100 நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிற அந்த மாதிரி ஒரு 5 நடந்திருக்குன்னா 5 ஒருத்தர் 2 இது மாதிரி போயிடுவாங்க, நெகட்டிவா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குதுன்னா எல்லாருமே போயிருப்பாங்களே, எதுக்கு இத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க, இவ்வளவு பிவி ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படிலாம் வந்து ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு கட்டுங்களா. அப்படிலாம் நடக்கிறது வந்து எக்ஸப்ஷனல், எக்ஸப்ஷனல் நாட் தி எக்ஸாம்பிள். ஓகேவா? 10 4 5 பேருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு இஷ்யூ. ஒண்ணுதான் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியாது. கம்பெனிகிட்ட போய் நம்ம சொன்னாலுமே அதுக்கு அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை வந்து அனுப்பிச்சு விடுவாங்களே தவிர இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு அவங்க கேரண்டியே சொல்ல முடியாது. ஹியூமன் தான் பண்றாங்க, மனுஷங்க தான் அங்கே பேக் பண்றாங்க, எஸ் ஆர்னோ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது அனுப்ப மாட்டாங்க, அப்படி அனுப்பிச்சிட்டாங்களா தெரியாம அனுப்பிச்சிட்டாங்க. நீ இமெயில் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா ஓகேவா கண்டிப்பா உங்களுக்கு பொருள் வந்துடும் கரெக்டா. பயப்படவே பயப்படாதீங்க. ஆனா திரும்ப நீங்க அனுப்பணும், திரும்ப அவங்க பேக் பண்ணணும், வரணும். ஓகே, உடனே இன்னைக்கு இமெயில் பண்ண உடனே அடுத்த 1 வீட்டுக்குலாம் வராது கரெக்டா, டைம் எடுக்கும் கரெக்டா. வி ஆர் இன் பிஸ்னஸ் ஓகேவா, வி ஆர் இன் பிஸ்னஸ். பிஸ்னஸ்னா இப்படிதான் இருக்கும், பிஸ்னஸ்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து வேலைக்கு இல்ல, வேலையில இருக்கல, நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அங்க யாரு HR இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கும், நம்ம போய் அவங்கள வந்து மிரட்டுவோம், நம்ம போய் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஃப்ளோர் கிளீன் பண்றவங்க அவங்க இவங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க கரெக்டுங்களா. நம்ம போய் அவங்கள்ட்ட வந்து தாம் தூம்னு குதிப்போம், அந்த மாதிரிலாம் இந்த பிஸ்னஸை நம்ம பண்ண முடியாது. நம்ம இங்கே ஒவ்வொருத்தரும் நம்மளோட நெட்ஒர்க்குக்கு நம்ம வந்து CEO கட்டுங்களா. நம்ம வந்து நம்ம அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி தான் ஓகேவா. இங்கே முன்ன பின்ன இருக்குன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம தான் வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணோம். நம்மளே போயிட்டு ஆமாண்டா இப்படி இருக்குடா அப்படின்னோம்னா எந்த ஒரு உங்கள் டவுன்லைனில் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவோம், அதை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் கரெக்டா. அப்போ தான் டீம் டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டீம் வந்து இங்கே பில்ட் பண்ண முடியும். ஆமாப்பா அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டேன்னா
என்ன நடந்திருக்கும், அது அப்ப என்ன மாதிரி பிரச்சனை, இது நம்ம கம்பெனி, நம்ம ஓனர், நம்ம எம்ப்ளாயி இது மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்றது, இதனால நடக்குது அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். புரிய வைக்கிற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா டெவலப் ஆகாது. ஓகேவா, சொல்லி கொடுத்ததையும் நீங்க கேட்டுக்க மாட்டீங்க அப்படின்னா டெவலப் ஆகாது. யார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள வச்சு நான் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா, அதனால வந்து இது பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஸ்டோர் எப்படி வைக்கணும், வெஸ்டேஜோட ஸ்டோர் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. ஓகேவா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு வந்து நிறைய எலிஜிபிலிட்டி இருக்கு. கட்டுங்களா, கம்பெனிக்கு சொல்ற எலிஜிபிலிட்டி காமனா சொல்லுவாங்க. கட்டுங்களா, நீங்க வந்து 3 மாசம் ஆச்சுன்னா போதும், பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, இது மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. கட்டுங்களா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எந்த ஏரியால ஸ்டோர் வைக்க போறீங்களோ அந்த ஏரியால இருந்து ஒரு 6 to 10 kilometers சுத்து வட்டாரத்துல வெஸ்டேஜோட ஸ்டோர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த கடையோ, கடை அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்காம அந்த கடை முன்னாடி பின்னாடி லொக்கேஷன் எல்லாமே எடுத்து நம்ம வந்து இமெயில் பண்ணணும். கரெக்ட்டுங்களா, இது மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க, எல்லாருக்கும்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப வந்து எக்ஸாம்பிள், நீங்க வந்து சும்மா சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஊட்டியில இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா, ஊட்டியில எத்தனை ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் கம்பெனி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அங்க ஸ்டோர் வச்சா அவர் கண்டிப்பா ரென்ட் பண்ணுவாரா, அங்க பிசினஸ் நடக்குமா, ஸ்டோர் வச்சதுக்காகவது அவருக்கு லாபம் இருக்குமா, நான் வைக்கிறேன்ட்டு நீ அப்ளை பண்ணி எடுத்துருவீங்க, அடுத்த மாசமே நான் மூடுறேன்ருவீங்க. கரெக்டா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கும் மூடுறதுக்கும் தான் கம்பெனி உட்காந்துட்டு இருக்கா, நீங்க உங்களை மாதிரியே யோசிக்காம கம்பெனி கொடுத்துருவாங்களா? அப்ப அந்த ஏரியால எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க யாரு, உங்க டீம்ல எவ்வளவு பிசினஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா, நீங்க வச்சீங்கன்னாவே உங்க டீம்ல இருந்தே ஆவரேஜா இவ்வளவு பிசினஸ் நீங்க கொடுப்பீங்க, கரெக்டா கொடுக்க முடியும். கரெக்டா, நீங்க இப்ப வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து 2 lakh பிவிக்கு நீங்க பிசினஸ் கொடுக்குறீங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு 2 lakh பிவிக்கு, 2 lakh rupees பிசினஸ் பண்ணிட்டு, பிசினஸ் உங்க நெட்ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா, இல்ல வந்து மாசத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 lakh மேல வந்து நீங்க உங்க நெட்ஒர்க்ல பிசினஸ் நடக்குது மாசத்துக்கு. நம்ம டீம்ல ஒரு நாளைக்கு 10 lakh மேல நடக்குது. கரெக்டுங்களா, பட் ஒரு நான் சொல்றது ஒரு நாளைக்கு இப்ப மாதிரி நடக்குது அப்படின்னா நீ அப்ப உங்க டீம்ல இருந்தே ஒரு பிசினஸ் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏரியால இவ்வளவு ஐடியாஸ் இருக்கு, கண்டிப்பா பிசினஸ் யாருமே இல்லாத பொட்டல் கார்டு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடியா அந்த ஊர்ல, இப்பதான் டெவலப் ஆகுது. கட்டுங்களா, அவங்களுக்கு எதுக்கு ஸ்டோர், ஃபர்ஸ்ட் அங்க ஒரு டீமை டெவலப் பண்ணணும், அவங்க நியர்பை வேற தூரத்துல இருக்கிற ஸ்டோர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் அங்க ஒரு டீம் டெவலப் ஆகட்டும். ஓகேவா, அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகுங்க. கரெக்டா, ஸ்டோர் அப்ளை பண்ணுவீங்க நிறைய பேர், ஆனா அப்ரூவல் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கட்டுங்களா, அதே மாதிரி நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம். ஓகேவா, இது வந்து எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன். ஓகேவா, நான் இங்க வந்திருக்கேன் சரவணன், நான் ஸ்டோர் எடுக்கலாமா, எடுக்கலாமா, எடுக்க முடியாதா, நான் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை, நான் ஏன் எடுக்கல, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம். ஓகேவா, பேசிவ் இன்கம்கா இல்ல வந்து ஆக்டிவ் இன்கம்கா, ஸ்டோருங்கிறது எதுக்கு, ஸ்டோருங்கிறது என்ன, ஆக்டிவ் இன்கம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4% கமிஷன். ஓகேவா, நீங்க உங்களோட டிஎல்சிபில இருந்து எவ்வளோக்கு பில் போடுறீங்களோ 4% கமிஷன், அதுல உங்களுக்கு எவ்வளோ செலவுலாம் உங்களோட தான், இந்த 4% கமிஷன்ல தான் நீங்க வாடகை கொடுக்கணும், யாரையாவது ஆள் போட்டிருக்கீங்க, இல்ல குரியருக்கு அட்டை பாக்ஸ் எல்லாம் வாங்கணும். கரெக்டா, எனக்கு தெரியும் எத்தனையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வெஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஎல்சிபி வச்சிருக்கிறவங்களோட எல்லாம் பேசுவேன். கரெக்டா, அப்ப வந்து ஒரு 50,000 ஒரு 1 lakh சம்பாதிக்கிறதுக்குள்ளேயும் பெரிய அவங்களுக்கு நெட்டு கலண்டுரும். கரெக்டுங்களா, நான் வைக்க கூடாதுன்னு சொல்லல, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம பேசிவ் இன்கம்க்கு வந்திருக்கோமா, ஆக்டிவ் இன்கம்க்கு வந்திருக்கோமா. கரெக்டுங்களா, நம்ம வந்து திரும்ப வந்து காலையில போனவனே சட்டரை ஓப்பன் பண்ணணும், போய் உக்காரணும், பில்லு போடணும், அவங்க வர கஸ்டமர்ட்ட எல்லாம் வந்து நம்ம கரெக்டா பணிவோட நடந்துக்கிட்டு கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணணும். கரெக்டா, டெய்லியும் கடை திறக்கணும், வாரம் ஃபுல்லா கடை திறக்கணும். கரெக்டுங்களா, அங்க நீங்க எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தான் காசு, ஆக்டிவ் இன்கம். கரெக்டுங்களா, ஆக்டிவா நம்ம டெய்லியும் போனாதான், சட்டரை திறந்தீங்கன்னா தான் கமிஷன், சட்டரை திறந்தீங்கன்னா தான் உங்களுக்கு காசு. கரெக்டுங்களா, இங்க என்ன எடுத்துக்கோங்க சரவணன். கரெக்டுங்களா, நான் வந்து ஒரு ஸ்டோர் கூட நான் இது வரைக்கும் நான் எடுக்கல, நான் எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துருக்கலாமா, கூடாதா, நான் ஏன் எடுக்கல, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, பிசினஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு நம்ம வந்திருக்கோம், ஸ்டோருக்காக பஞ்சம், ஸ்டோர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில ஆளுங்க இருக்காங்க, அவங்க எடுக்கிறாங்க. கட்டுங்களா, ஸ்டோர் எடுக்கிறதுக்குன்னே இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணணும். கட்டுங்களா, 8 lakh 6 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கட்டுங்களா, பொருள் வர வர திரும்ப வந்து நீங்க இன்னும் அதிகமா காசு அப்புறம் போட்டு போட்டு தான் ஸ்டாக்ஸை கொண்டு வரணும். கட்டுங்களா, குறைஞ்சது ஸ்டார்டிங்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க கடை வாடகை கொடுக்கணும், இன்டீரியர் பண்ணணும், வெஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து நீங்க அட்வான்ஸ் நீங்க ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கறது இல்லாம ஸ்டோருக்கு இன்டீரியருக்கே வந்து 2-3 lakh நீங்க செலவு பண்ணணும். நீங்க எல்லாம் செலவு பண்ணி ஸ்டோரை வச்சிருவீங்க, பிசினஸ் வரலனா மூடிடுவீங்க, எல்லாம் வேஸ்ட். கரெக்டா, நிறைய ஸ்டோர் மூடுறாங்க, பிசினஸ் நடக்கலைன்னா மூடுவாங்க. கரெக்டுங்களா, அப்ப கம்பெனிக்கு எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா, அதனாலதான் சொல்றேன், நீங்க பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்க, பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க, டீமை டெவலப் பண்றதுக்காக பாருங்க,
எதுக்காக நம்ம ஸ்டோர் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்? இருக்கிற ஸ்டோரை நீங்க போய் வாங்குங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணா வீடு தேடி வருது. ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் பெட்டரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்னமோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்பீடு டெலிவரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து வரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸை டெவலப் பண்ணுங்க, பிசினஸை பாருங்க, பிசினஸை பாருங்க. இங்க எதுவுமே கவலை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நேத்தும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஎல்சின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் நடந்துச்சு. ஓகேவா? டைரக்டர்ஸ்க்குலாம் தெரியும், டைரக்டர்ஸ் நம்ம டீம்ல இருந்து மொத்தமாவே 100 டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டோட விலை 2500 ரூபா. ஓகேங்களா? ஒரு டிக்கெட்டோட விலை 2500 ரூபா. வெஸ்டேஜ்ல இருக்கிறவங்க மட்டும்தான், வெஸ்டேஜ்ல பிரான்ஸ் டைரக்டர் எவ்வளோ லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அட்டனே பண்ணும். கரெக்ட்டுங்களா? கோயம்புத்தூர்ல நடந்துச்சுங்க, 4-star ஹோட்டல்ல நடந்துச்சு. ஓகேவா? 4-star ஹோட்டல்ல நடந்துச்சு. அங்க வந்து 2500 ரூபா டிக்கெட்டு. ஆனா வந்து 2000 ரூபாய்க்கு நமக்கு கூப்பனே கொடுத்துறாங்க. வெறும் 500 ரூபா தான் நம்ம எக்ஸ்பென்சஸ். அதுல அங்க நம்ம வந்து ஒரு ஒரு காஃபி டீ குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு காஃபி டீயோட விலையே 250 ரூபா. ஓகேவா? நமக்கு நான்வெஜ் ஃபிஷ்ஷு 18 வகையான வெரைட்டி, 2 நேரமும் கட்டக்காம, 2 நாளைக்கு மதியம் கட்டா, ஒரு பிளேட் அங்க ஒரு பிளேட் சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு வந்து 2000 ரூபா இருக்கும். ஓகேவா? 4-star ஹோட்டல் கட்டுங்களா? எவ்வளோ கம்பெனி தான் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க கட்டுங்களா? பட் எதுக்காக அந்த 2500 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அது அப்பதான் அதோட மதிப்பு தெரியும் கட்டுங்களா? மொத்தமாவே 100 டிக்கெட் தான். ஓகேவா? 100 பேர் தான். நம்ம டீம்ல இருந்து 70 டைரக்டர் வந்திருந்தாங்க. எப்படிங்க? மொத்த டிக்கெட்டே 100 தான், நம்ம டீம்ல இருந்து மட்டுமே 70 பேர் வந்திருந்தாங்க. நான் பாருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டார் டைரக்டர் குரூப் ஓபன் பண்றேன், ஸ்டார் டைரக்டர் குரூப். ஓகேவா? ஸ்டார் அணியப்போ இன்னைக்கு எடுத்த போட்டோ கட்டுங்களா? இன்னைக்கு எடுத்த போட்டோ, இன்னைக்கு எடுத்த போட்டோ. இது வந்து நம்ம டீமோட குரூப் போட்டோ, நல்லா பார்த்துக்கோங்க. வெளியே நின்று நம்ம எடுத்த போட்டோ. நான் பேசிட்டு இருக்கேன், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே நின்று நான் 5-star ஹோட்டலோட மேல டாப் ஃப்ளோர்ல, நம்ம 4-star ஹோட்டல் சாரி, நம்ம வெளியே நின்று நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஹோட்டலோட போட்டோ வந்து இப்படிதான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அவர் வந்து போட்டோ இன்னைக்கு செகண்ட் டே விஎல்சி ட்ரைனிங், விஎல்சி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு கட்டுங்களா? அந்த போட்டோஸ் ஒன் செகண்ட். யாருங்க அந்த விஎல்சி இன்னைக்கு நேற்று எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஹோட்டல் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 2500 ரூபா ஒரு டிக்கெட்டோட விலை, 100 பேரு, 100 டிக்கெட்டும் 2-3 நாள்லயே காலி. நம்ம டீம்ல இருந்து மட்டுமே 70 பேர் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு எப்படி வந்து டீமை டெவலப் பண்றது, எப்படி வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றது, எப்படி இந்த பிசினஸ்ல இன்னும் மிகப்பெரிய லெவல் அச்சீவ் பண்றது அப்படின்னு. ஓகேவா? நமக்கு 2500 ரூபா வாங்குறாங்க, ஆனா 2000 ரூபாய்க்கு கூப்பன் நமக்கு வெஸ்டேஜ் ப்ராடக்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. 500 ரூபா தான் செலவு, ஆனா கம்பெனி பல லட்சங்கள் அதுக்கு செலவு பண்ணி, ஏன்னா எந்த ஒரு எம்என்சி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ட்ரைனிங்க்குன்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க கட்டுங்களா? அது மாதிரி வெஸ்டேஜும் பல லட்சங்கள் இந்த ட்ரைனிங்க்கு செலவு பண்றாங்க. ஆனா யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா? ஓகேவா? யாருக்கு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்டா? குவாலிட்டியா, இதுக்காக டெடிக்கேட்டடா, அப்ப ஒரு எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க கரெக்டா? பாருங்க எந்த அளவுக்கு கட்டுங்களா? இது வந்து பிரான்ஸ் அணிய போதான் இது. அதாவது 2-3 விதமான ட்ரைனிங் இருக்குங்க. விஐபின்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே போய் அட்டன் பண்ணலாம். அது வந்து அப்பப்ப நடக்கும். அதுக்கு டிக்கெட் 250 ரூபீஸ், ஃபுட்டோட ஒரு நாள் ட்ரைனிங். விஎல்சி அப்படிங்கிறது பிரான்சன் எப்போ மட்டும் அட்டன் பண்றது, 2 நாள் ட்ரைனிங். 5-star ஹோட்டல் இது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ல பண்ணுவாங்க கட்டுங்களா? அது காலையில போயிட்டா ஈவினிங் வரைக்கும். ஓகே, ஓகேவா? இது மாதிரி நடந்துச்சு. ஓகேங்களா? இது எதுக்கு சொன்னேன், சரி ஓகே, இது மாதிரிலாம் நடக்குது. ஓகேங்களா? இது மாதிரிலாம் வந்து பாருங்க எத்தனையோ விஷயங்கள் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு கட்டுங்களா? மிகப்பெரிய லெவல்ல கம்பெனி வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு, கம்பெனி வந்து டெவலப் ஆகி இங்க வந்து மேலே கொண்டு வரதுக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நில்லுங்க, கம்பெனி நாளைக்கு நிக்குமா நிக்காதா அப்படிங்கிற யோசனையில நீங்க இருக்காதிங்க. நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதான் இங்க கொஸ்டின் கட்டுங்களா? கம்பெனிலாம் என்ன பல வருஷம் இருக்கதான் போகுது. இங்க நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, கம்பெனி இருக்குமா இருக்காதா, கம்பெனி நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றதுன்ற, நீங்க நாளைக்கு இருக்கீங்களா இருக்கலையாங்கிறது தான் இங்க பெரிய ஒரு கொஸ்டின் கட்டுங்களா? ஓகே, அடுத்து நான் தினேஷ் அன்மியூட் பண்றேன், பேசுங்க. போட முடியுமா? போட முடியாதா ப்ரோ? போடலாம் ப்ரோ, போடலாம். அதாவது
2 கோடி ரூபாய் இன்கம் பண்றாரு இல்லையா, அவரு அவர் வந்து 18 லிருந்து இன்னைக்குதான், அதாவது இந்த ட்ரைனிங் போனதுலதான் எனக்கே தெரிஞ்சிச்சு கட்டுங்களா. இது மாதிரி வந்து எவ்வளவு லெக் வேணா போடலாம் கட்டுங்களா, ஆனா மேக்சிமம் லெவல் அப்படிங்கிறது 16 லெக் கட்டுங்களா, 16 லெக் வந்து போட்டு 16 லெக்ல குவாலிஃபைடு டைரக்டர் அண்ட் எபோ வந்துட்டாங்க அப்படின்னா டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஓகேவா, அதுதான் வந்து இது ஓகேவா. எல்லாருமே வந்து ஒரு இலக்கு நீங்க வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க, இந்த லெவல் நான் வந்து போகணும், இந்த டேட்டுக்குள்ள இந்த மந்த்துக்குள்ள இந்த லெவல் போகணும், இந்த இன்கம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போடுங்க கட்டுங்களா. ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா, இங்க வந்து கோல் இல்லாம ட்ரீம் இல்லாம இந்த பிசினஸ் நம்ம பண்ணவே முடியாதுங்க கட்டுங்களா. நான் ஓப்பனா சொல்றேன் கட்டுங்களா, இந்த பிசினஸ் பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கட்டா, நானும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடிலாம் காரெல்லாம் வாங்குவேன் நினைச்சதே இல்லைங்க, சத்தியமா நினைச்சது இல்லை. காரெல்லாம் நம்ம லைஃப்ல வாங்க போறேனே நினைச்சது இல்லை கட்டுங்களா, வாங்கவோனே நினைச்சது இல்லை ஓகேவா. நான் லைசன்ஸ் 2-வீலர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக கார் லைசன்ஸும் சும்மா எடுத்து வச்சேன் ஓகேவா, அவ்வளவுதான். வேற இங்க நிறைய பேர் கார் லைசன்ஸ் எடுக்கிறது அதுக்கு தான் எடுக்கிறோம், கார் வாங்க போறோம் நாளைக்கு, நம்ம கார் வாங்க போறோம் கார் நாளைக்கு வாங்கிருவோம் அப்படின்னா எடுக்கிறோம். கார்லாம் நான் வாழ்க்கையில் வாங்குவோமானே தெரியும், என்னோட என்னோட ஃபேமிலிலேயே என்னோட பரம்பரையிலேயே கார் வந்து யாருமே வாங்கல, ஆமினி கார் தான் வாங்கியிருக்காங்க கட்டுங்களா, அதுவும் வந்து அவங்க பிசினஸ்க்காக அது ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி பர்சனல் யூஸ்க்கு காரே வாங்கினது இல்லைங்க என்னோட பரம்பரையிலேயே. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு ஓகேவா, அதுவும் சாதாரண காலையில கார்ல 25 லட்சம் ரூபா, அதுவும் 5 லட்சம் 6 லட்சம் கார்ல, ஆல்டோ நானோ கிடையாது கட்டுங்களா. நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு உள்ள வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீமை வளர்த்திக்கணும், நீங்களும் வளர்த்திக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன் கட்டுங்களா. உங்க ட்ரீமை டார்கெட் வச்சுக்கோங்க, இந்த கார் ஓகேவா, இந்த மாடல், இந்த அமௌண்ட்டுக்கு வாங்க போறோம், இந்த லெவல் வரப்போறோம், இந்த இவ்வளவு இன்கம்மை நம்ம வந்து 1 லேக் இந்த பீரியடுக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இலக்கை வச்சுக்கலாம், இந்த இலக்கு ஓகேங்களா. நானும் இந்த பிசினஸ்ல வந்தவொடனே நான் சொன்னேங்க டாடா ஹரியர் பிளாக் கலர் டாப் எண்டுன்னு சொன்னேன், அதே மாதிரியே புக் பண்ணேன், அதே கார் தான் வாங்கினேன் ஓகேவா, அதே மாதிரியே புக் பண்ண அதே கார் தான் வாங்கினேன். பல பேருக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்தவங்களுக்கு தெரியும், டாடா ஹரியர் பிளாக் கலர் டாப் எண்டுன்னு சொன்ன அந்த காரை நான் வாங்கினேன் ஓகேவா. இலக்க முடிவு பண்ணிடணும் கட்டுங்களா, இலக்கு இல்லாம நம்ம வந்து இங்க சாதிக்கவே முடியாது ஓகேவா. நம்மளோட இலக்கு தெரியலனா எத்தனை விளக்கு இருந்தாலும் நம்மளால போவே முடியும், எங்க போவீங்க நீங்க, எத்தனை விளக்குகள் நமக்கு வழிகாட்டினாலும் எங்க போவீங்க நீங்க, இலக்கு இல்லைன்னா நம்மளால அச்சீவே பண்ண முடியாது கட்டுங்களா. 1 லேக்கை தாண்டணும், 1 லேக் இன்கம் எடுக்கணும், இந்த கார் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வைங்க கட்டுங்களா. அப்ப இங்க இந்த கார் ஃபண்டு, டிராவல் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு இதெல்லாம் எதுக்கு, எதுக்காக தராங்க, எப்படி தராங்க, எப்படி நம்ம எடுக்கணும், எதுக்காக ஹவுஸ் ஃபண்டு எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, டிராவல் ஃபண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த விஎல்சி ட்ரைனிங்ல சொன்னாங்க. அவர் தான் வந்து இந்தியாவோட பாதி ஸ்டேட்டுக்கு எடுக்கக்கூடிய ட்ரைனர் ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி ஸ்டேட்டுக்கு அவர் தான் ட்ரைனிங் எடுக்கிறார். அவருக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும் ஓகேவா. பாதி ஸ்டேட்டுக்கு எடுக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனர், 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரில கட்டுங்களா. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா வந்து ஒரு ப்ரோக்ராம், அதுவும் 70 பேர், 70% என்னவோ நம்ம டீம் தான், யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நாங்கெல்லாம் வெறியோட வேகமா பண்ணிட்டு இருக்கோம், எங்க கூட நின்னீங்கன்னா நீங்களும் வந்துடலாம், பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக நாங்க விட போறது இல்லை, யாரோ ஒருத்தர் பிடிச்சி கூட்டிட்டு வர போறோம் கட்டுங்களா. கீழே இருக்கிறவங்களை அமுக்குனாதான், கீழே இருக்கிறவங்களை அடுத்த லெவல் கொண்டு தான் வர போறோம், அப்பதான் மேல இருக்கிறவங்க இன்னொன்னா அடுத்த லெவல் வர போறாங்க. நீங்க பண்ணலன்னு உட்காந்துருக்க போறது இல்லை, நீங்களேனா இன்னொரு ஆள், நீங்களேனா ஓடிடுவாங்க கட்டுங்களா. நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, என்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க ஓகேவா. சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கட்டுங்களா, வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கட்டுங்களா. வாய்ப்பு வந்து உங்களுக்கு கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருச்சு, அது அதுக்கப்புறமும் நான் மதிக்க மாட்டேன், அந்த வாய்ப்பை நான் மதிக்க மாட்டேன், நான் அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன்னா வாய்ப்பு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க கட்டுங்களா. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்க அப்ளைன் கூட பேசுங்க, உங்க அப்ளைன்ட்ட போய் உங்க டவுட்டை கேளுங்க, எப்படி பெட்டரா பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இந்த பிசினஸ் நான் பண்றது, எப்படி நான் இன்வைட் பண்றது, நான் இன்வைட் பண்ண வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு ஐடியா வரமாட்டேங்குது, போய் கேளுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கேளுங்க, உங்களுக்கு அவர் சொல்லித்தரதே உள்வாங்குங்க, மனப்பூர்வமா பண்ணுங்க. எது சொன்னாலும் இது நான் பண்ணிட்டேன், இது நான் எனக்கு வராது, இது எனக்கு செட் ஆகுது, போயிடப்பனா அப்புறம் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நாங்க வாய்ப்பை தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு எப்படின்னு சொல்லதான் முடியும், நீங்க தான் அடுத்து எப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லிட்டா அதை நீங்க பெருசா டெவலப் பண்ணும், ரிசல்ட் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க வேலை செய்யணும். அவங்க அப்ளைன்ட்ட சும்மா வந்து எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, கரெக்டா, செட் ஆகலையா, வரமாட்டேங்குதா, கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், எனக்கு வரவே வராதுன்னா அவ்வளவுதான் கட்டா. இங்க பல பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க கட்டுங்களா, நம்ம தான் கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, நம்ம தான் கத்துக்கணும். நீங்க பிசினஸ்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்வால்மெண்ட் வேணும்,
டிசிப்ளின்டா இருக்கணும், இன்வால்மெண்ட் வேணும், டிசிப்ளின்டா இருக்கணும். இந்த பிசினஸ்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க ஒவ்வொரு நாளும் நான் பேசுறேங்க, என்னோட வாய்ஸ் கேட்காது ஏதாவது நாள் இருக்கீங்களா? டெய்லியும் நான் மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்கேன், வாங்கு வாங்கன்னு பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வாரம் நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பெரிய லெவல் வந்துடலாம். வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதுல வெஸ்டேஜ நீ 5% நீங்க யூஸ் பண்ணீங்கனாவே உங்களோட ட்ரீம், உங்களோட லைஃப், உங்களோட லைஃபே மாறிடும் மாறிடும் அப்படின்னு இன்னைக்கு அந்த ட்ரைனர் சொன்னார், பிரணாவ் பிரவீன் ட்ரைனர் சொன்னாரு. வெஸ்டேஜ் நீங்க கரெக்டா 5% நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு லட்சத்துல இன்கம் வரும் அப்படின்றாரு. இப்போ முழுசா யூஸ் பண்ணா யோசிச்சு பாருங்க, 10-11 வருஷமா அவரு இருக்காரு ட்ரைனர், ஓகேவா? இந்த கம்பெனி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எத்தனை விஷயங்கள் வந்து கம்பெனி வந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கம்பெனி வந்து போஸ்டர் அனுப்புறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபருக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டீம், அந்த ஆஃபரை யோசிச்சு அதை பிளானா மாத்துறதுக்கு ஒரு டீம், அந்த பிளானை அந்த யோசிச்ச பிளானை சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு டீம், கரெக்டா? எத்தனை அதாவது வெஸ்டேஜ் கம்பெனியில இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெஸ்டேஜ்ல மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? வெஸ்டேஜ்ல எம்ப்ளாயியா இருக்காங்க 1400 பேர் இருக்காங்களாமா, 1400 பேர் வெஸ்டேஜ்ல ஸ்டாஃபா எம்ப்ளாயியா இருக்காங்க, கட்டுங்களா? அத்தனை பேரை வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க, கட்டுங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சேலரி ஜாப்ல இருக்காங்க, கட்டுங்களா? யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பாலிசி இருக்கு, வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயியா தான் இருக்கணும்னு. அவங்களுக்கு வெஸ்டேஜ் என்னன்னே தெரியாது, தெரியாமலே வெஸ்டேஜ்குள்ள சேர்ந்துருப்பாங்க, கட்டுங்களா? நிறைய விஷயங்கள் நமக்காக, ஏன்னா அப்ப எல்லாரும் வெஸ்டேஜும் பண்ண மாட்டாங்க, பண்ணாதவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க, கரெக்டா? எல்லாரும் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, கரெக்ட்டுங்களா? நமக்கு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும், கரெக்ட்டுங்களா? நம்ம ஜலிச்சு 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 நல்லா ஒரு திறமை இருக்கிறவங்க, நான் இதுல பண்ணணும் சாதிக்கணும்னு இருக்கிறவங்கள கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை, கரெக்டா? எனக்கு இவனை சேர்த்திட்டு இவரை நான் லீடரா மாத்துவேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவரும் பண்ண மாட்டாரு, நீங்களும் பண்ண முடியாது, கரெக்டா? நீங்க பல பேரை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். யாரு வந்து அந்த ஒரு உரியோட ஒரு ஆர்வத்தோட பணம் சம்பாதிக்கணும் பணம் நீடு இருக்கோ அவங்கள நீங்க வந்து அவங்களா வருவாங்க, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுங்களா? அவங்கள நீங்க வந்து தயார்படுத்தினீங்கன்னா போதும், கட்டுங்களா? இங்க பாருங்க இந்த நெட்வொர்க், இந்த வெஸ்டேஜ்ல நான் சொல்றேன் பாருங்க, இந்த வெஸ்டேஜ்ல நல்லா கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பெரிய லீடர் தான், எல்லாருக்கும் பிசினஸ் தெரியுது ஓரளவுக்கு, புரியுது ஓரளவுக்கு. இந்த வெஸ்டேஜ்ல சேர்றவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களா? கிடையாது. இங்க நிறைய டீம்ஸ் இருக்கு, நம்ம டீம் மாதிரி வெளியில நிறைய இந்தியா ஃபுல்லா எத்தனையோ டீம் இருக்கு, கட்டுங்களா? ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க, பிவி நிறைய பிவி கொடுப்பாங்க, ஒரு சில டீம்ல நிறைய பிவி வரும், எல்லாம் ஏர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர்னு போட்டு நிறைய பிவி கொடுப்பாங்க, கட்டுங்களா? நிறைய, ஆனா அங்க ரெக்ரூட்மெண்ட்டே இருக்காது. ஒரு டீம்ல நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், ஆனா அவங்க இதுல பிவியே வராது, ஓகேவா? பிவியே இருக்காது, ட்ரைனிங் இருக்காது. எப்படி இது பண்ண, ஐடி மட்டும் எப்படியாவது குப்பு குப்புன்னு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா காண போயிடுவாங்க, ஓகேவா? பிவி மட்டும் குபு குபுன்னு வரும், எல்லாம் ஏர் பியூரிஃபை வாட்டர் பியூரி குபு குபுன்னு போடுவாங்க, ஒரு மாசம் பார்த்தா பெரிய பிவியே வரும், அடுத்த மாசம் அப்படியே குறைஞ்சிரும், காண போயிடுவாங்க, கரெக்ட்டுங்களா? ட்ரைனிங்கே இல்லை, ஓகேவா? ஐடி போடுறாங்க, பிசினஸ் நல்லா சொல்லி புரிய வைக்கிறாங்க, நல்லா திறமையா பக்காவா டெவலப் சொல்லி கொடுத்து ஐடி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் இல்லை. ட்ரைனிங்னா என்ன சொல்லி, அந்த மூடு இருந்துகிட்டே இருக்கணும், கரெக்டா? ட்ரைனிங் இல்லை, டீம் காணா போயிடும், கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் கவனிச்சாலும் அந்த பிசினஸை சம்பாதிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து எல்லாத்தையும் நம்ம கவனமா கவனிச்சு நம்ம வந்து இங்க டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட்டுங்களா? எல்லாமே இந்த பிசினஸ்க்கு என்ன தேவை, இந்த வெஸ்டேஜ் எல்லாம் பக்கவா இருக்கு, இந்த நம்ம சைட்ல என்ன பக்கவா இருக்கணுமோ அதெல்லாமே இங்க நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கட்டுங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது, ஓகேவா? நீங்க பண்ணணுங்க ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு நாளும் வாங்க, காலையில எந்திரிச்சோடனே அப்ளைன் கிட்ட பேசுங்க, அப்ளைன் கூட இது இன்வால்வ்மெண்ட் இருங்க. உங்களுக்கு டீம் செட் ஆகுற வரைக்கும் உங்க அப்ளைன் தாங்க உங்களுக்கு, அப்ளைன் கூட பேசிட்டே இருக்கணும். டீம் செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த டவுன் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை கூட பேச ஆரம்பிச்சிருங்க. மொத்தத்துல இங்க பேசிட்டே இருக்கணுங்க. கேப் விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, போட்டா கேப் விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், கதம் கதம், கரெக்டா? கேப்பே விடக்கூடாது, ஒன்னும் அப்ளைங் கூட பேசிட்டே இருக்கணும். எனக்கு டீம் வரமாட்டேங்குது, டீம் டெவலப் ஆகணும், எப்படி பண்றது, ஒரு ஐடியா சொல்றாரா அது பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படியாவது ரிசல்ட் கொண்டு வரணும்னு தான் நினைக்கணும், ஓகேவா? எனக்கு இதுக்கு ரிசல்ட் வரல, ஏதோ ஒரு ஐடியா சொன்னா ரிசல்ட் வரல, அது வரல, இது வரல, இது வரலன்னே சொல்றது. அவர் சொல்றதுல இருந்து நீங்க ஒரு முழு மனதோட அவர் சொல்றது ஏதாவது ஒண்ணு பண்ற, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த மைண்ட்ஸோட கேட்டு பாருங்க. அவர் சொன்ன உடனே உங்களுக்கு புது ஐடியா தோணும், உங்களுக்குள்ள தோணுங்க, எஸ் ஆர்னோ, யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? அப்படிதாங்க நம்ம திங்க் பண்ணோம், கரெக்டுங்களா? அப்படிதான் நம்ம வந்து யோசிக்கணும், ஓகேவா? பிளான் பண்ணி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் எனர்ஜி போட்டு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன், என்ன நீங்க இத்தனை பேத்துக்கு நான் சொல்றேன், ஓகேவா? இப்ப நான் 1000 பேத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள், 1000 பேத்துல 100 பேருக்கு தான் ரிசீவ் பண்றாங்க, கரெக்டா? அந்த 100 பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அங்கிருந்தா ரிசல்ட் வரும் எனக்கு,
கரெக்டா 1000 பேர்த்தையும் நான் ரிசீவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்னா ஓகேவா, நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா, ஆனா எனக்கு ரிசல்ட் வருது, யாரோ ஒருத்தர் ரிசீவ் பண்றாங்க கரெக்டுங்களா, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான், நீங்க போய் சொல்றீங்க, நிறைய பேர்த்த சொல்லுங்க, நிறைய பேரை தாண்டி போங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. கரெக்டா ரிசல்ட் வரலன்னு போய் வேலைக்கு போயிருக்கீங்களா? வேலைக்கு போனீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தான் இருக்கணும் ஓகேவா. இங்க எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, விடாம ஆனா ஒர்க் பண்ணுங்க, வேலை செய்யணும், ஐடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், ரீடைன் பண்றதுக்கு வேலை செய்யணும், ரெக்ரூட்மெண்ட் ரீடைனுக்கு வேலை செய்யணும் கரெக்டுங்களா. புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்ளைன் கூடயும் அப்ளைன் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியலையோ கேளுங்க, உங்களுக்குள்ள என்ன குழப்பம் இருக்கோ போய் பேசுங்க கரெக்டுங்களா. எப்படியாவது இந்த பிசினஸ் எல்லாம் நான் சக்சஸ் பண்ணிடணும், நின்றுணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க கரெக்டுங்களா. ஓகே, கடைசி ஒரு கடைசியா ஒருத்தரை நான் அன்மியூட் பண்றேன். யாரு? பிரேம் ஆனந்த் அன்மியூட் பண்றேன். மோகன் குமார் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஹலோ, கேக்குதா ப்ரோ? தொடர்ந்து பேசுங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஒரு லெக் ஃபார்மேஷன் ஒன்று சொன்னீங்க. அதாவது ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒன் சைடில் வந்து ஒரு லெக்கு ஃபார்ம் பண்ணாங்க, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இப்போ எனக்கு டவுட் வந்து இப்போ அதில் தான், இப்போ நான் எடுக்கிற ஐடியா வந்து ஒரே சைடில் போட்டு டீமை டெவலப் பண்ணா அது எனக்கு வந்து டீமை க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை சைட் சைடில் போடும்போது எனக்கு ஏபிசி அந்த மாதிரி நான் போடும்போது எனக்கு டீம் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இதில் எந்த ஃபார்மேட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது நீங்க கேக்குறது புரியுது எனக்கு. இப்ப நீங்க என்ன எத்தனை ஐடி போடுவீங்க? நிறைய ஐடி போடுவீங்க ஓகேவா, நிறைய ஐடிஸ், நீங்க இப்ப ஆக்டிவா இருக்கீங்க, நிறைய ஐடி கொண்டு வருவீங்க, டெய்லி 2-3 ஐடி போடுவீங்க, ஒரு வாரத்துல வந்து 20 ஐடி போட்டுருவீங்க கரெக்டா. அப்ப 20 ஐடி ஏபிசிடின்னு அரைக்கலாமா? ஏபிசிடின்னு ஒரே வித்துலயே அரைக்கலாமா? வித்துனா இவருங்க, வித்து அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 30-20 வயசுக்கு மேல வளர்றோம்ல, 20 வயசுக்கு மேல நம்ம எப்படி வளருவோம்? அகலத்துல வளருவோம் கரெக்டா. 20 வயசு வரைக்கும் 15-18 வயசு வரைக்கும் ஹைட் வளர்றோம் கரெக்டுங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹைட்டுங்கிறது டெப்த்து, வித்துங்கிறது சைட்ல வளர்றது கரெக்டுங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப வித்து, வித்து அப்படிங்கிறது ஏபிசிடி, ஏபிசிடி. டெப்த் அப்படிங்கிறது ஏக்கு கீழே A1 A2 A3, பிக்கு கீழே B1 B2 B3 ஓகேவா. வித்து டெப்த்து இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்ம வெஸ்டேஜ்ல ஒரு டேம் கரெக்டா. அப்ப உங்களுக்கு நிறைய ஐடிஸ் வரும், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வித்துலயே போட முடியாது, ஏபிசிடிஎஃப்னு போட்டுட்டே போக முடியாது கட்டா, நிறைய ஐடிஸ் வரும் கட்டா. அப்ப கண்டிப்பா வந்து அதுக்காக ஒரே ஒரு லெக்கு மட்டும் போடக்கூடாது, மூணு லெக்கு நீங்க வந்து தாராளமா போட்டு, மூணு லெக்ல நீங்க வந்து அழகா கிராஜுவலா டீம் இருக்கு. யாருக்கானா நீங்க 2வது லெக்கு போட்டு தரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் 2வது லெக் எல்லாம் போட்டுறக்கூடாது. ஏ போடுறீங்க, ஏ கீழே A1 A1 கீழே A2, A1 தான் அடுத்து அப்ளைன் ஐடியா வைக்கணும். ஒரு டைம் ஒரு ஐடியா அப்ளைன் ஐடியா நீங்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த டைம் அந்த ஐடியா அப்ளைன் ஐடியா நீங்க வைக்கவே கூடாது ஐடி கிரியேட் பண்ணும்போது. இப்போ 1 கிலோ 1 ஒவ்வொரு லெக்லயும் ஒரு 1 கிலோ 1 2-3 ஐடி போடுறீங்க. அப்ப எல்லாரையுமே ட்ரைனிங் கூட்டிட்டு வரணும், ஒரு 3 பேரை போட்டீங்கன்னா 3 பேரையும் கூட்டு வரணும், 20-30 ஐடி போட்டு விட்டுறீங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் ட்ரைனிங் கூட்டு வரலாம் அப்படின்லாம் நினைக்கூடாது. ஐடியை பல்கா எடுக்கிறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க ஓகேவா. நீங்க வரீங்க, ஒரு 3-4 ஐடி எடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு 2-3 பேரை உங்க கூட ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 2-3 பேரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஆளுக்கு 3-3 ஐடியை பல்கா, உங்களுக்கு ஐடியா தெரியுமா இல்லை உங்களுக்கு ஐடி வருதா அதுக்கு அவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுங்க, அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து 3-3 ஐடிக்கு ஐடி போட்டு வேலை செஞ்சு சொல்லி கொடுத்து அவங்கள டூப்ளிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை 10 பேர் வந்துட்டாங்களா, 10 பேர் அப்புறமேட்டு பல்க் ஐடி எடுத்து அந்த 10 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்து, இல்லை 10 பேர்த்தோட ஹெல்ப்போட அந்த ஐடிஸை ரிசீவ் பண்ணி பார்க்க வச்சு அப்படி தான் நல்லா பண்ணேன் ஓகேவா. அதனால தான் நான் இங்கே வந்து ஒரே ஆளுக்கெல்லாம் பல்க் ஐடியெலாம் எடுத்து போட்டு நிறுத்தினது தான் சரித்திரமே இல்லைங்க கட்டுங்களா. புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வித்து அதிகப்படுத்த வேண்டாம் ஓகேவா. பிரான்ஸ் வந்துட்டீங்கன்னா 6 ஆக்டிவ் லெக்கு 6 லெக்கு கொண்டு வந்துடணும் ஓகே. பிரான்ஸ் வந்துட்டீங்கன்னா 6 ஆக்டிவ் லெக்கு இருக்கணும். நீங்கள் வந்து 3 லெக்கு போடுறீங்க, 3 லெக்கு போடுறீங்க, ஒரு நீங்கள் வந்து ஒரு 10% வந்துட்டீங்க, 3 லெக்லையுமே ஆக்டிவாக பிஸ்னஸ் 1000 800 700 நடக்குதுன்னா 4வது லெக் ஓப்பன் பண்ணிடலாம். 4வது லெக் ஓப்பன் பண்ணி 4 லெக்கில் நீங்கள் பிரான்ஸ் அடிச்சிட்டீங்க, பிரான்ஸ் பக்கத்தில் வந்துட்டீங்க, 4 லெக்லையுமே ஓரளவுக்கு முன்ன பின்னா லீடர்ஸ் வந்துட்டாங்க அப்படியே ஆக்டிவா இருக்காங்கன்னா 6 லெக்கு வரைக்கும் நீங்க வந்து பிரான்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய்க்கலாம். 6 லெக்கு வரைக்கும் கொண்டு போயிடலாம், 6 லெக்ல அப்படியே நச்சு நிறுத்துங்க. ஒரு ஸ்டார் போற வரைக்கும் 6 லெக்ல அப்படியே நிறுத்துங்க ஓகேவா. இது என்னோட ஐடியா, என்னோட ஒப்பீனியன்,
ஆறு லெவல் அப்படியே நிறுத்துங்க. ஸ்டார் போனதுக்கு அப்புறம் அடுத்து எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு, யாருக்கு உங்களுக்கு வர ஐடிஸ் எல்லாம் வளைச்சு வளைச்சு, யாருக்கு ஐடி, யாருக்காவது ஒரு லீடருக்கு இல்ல வந்து அடுத்த லுக்கு எந்த லுக்கு வீக்கா இருக்கும் எப்படி போகணுமா, ஆனா யாருக்கும் செகண்ட் லுக் கொடுக்கும். வேலை செய்யறவங்க தான் ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எப்படி நீங்க ஐடி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது, கமிட்மெண்ட் கொடுக்கூடாது, அவங்கள வந்து இது பண்ண அவங்கள பண்ண வைங்க. நீங்க எப்படி ஐடி எடுக்கிறீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை அவங்களே எடுக்குவீங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசினஸ்ல நிக்கணும். சும்மா வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அடுத்தவங்க பண்ணி தருவாங்கனால எனக்கு அப்ளைன் ஒரு ஐடி கொடுப்பாருன்னு நான் நினைக்கவும் எனக்கெல்லாம் என்னோட அப்ளைன் ஒரு ஐடி கூட கொடுக்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். வெறி கொண்டு வேகமா பண்ண ஆரம்பிச்சு. எப்படி பண்ணும் என்ன பண்ண நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ண கட்டம். நீங்களும் கத்துக்கோங்க கட்டுங்களா, உங்க அப்ளைன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி புதுசா இருக்கலாம் கட்டுங்களா. இப்ப என்ன மாதிரியே நீங்க எல்லாரும் நினைக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது கட்டா. எனக்கு பல பின்னாடி நான் பல அடி வாங்கியிருக்கேன், பல பிசினஸ் நான் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கட்டா. உங்களுக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு நிறையா, அதுக்கு தான் நான் இங்கே கத்துக் கொடுக்குறேன், அதுக்கு தான் நான் இங்கே மீட்டிங் ட்ரைனிங்லாம் பண்ணுறேன். ரெகுலராக வாங்க ஓகேவா. உங்களோட டவுன்லைனுக்கு நீங்கள் போய் கற்றுக் கொடுக்க முடியுமா, கூட்டிகிட்டு வந்து உட்காருவீங்க நான் கற்றுக் கொடுக்குறேன்றேன் கட்டுங்களா. நீங்களும் வாங்க, நீங்களும் கற்றுக்கோங்க, அவங்களே கற்றுக் கொடுக்க கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன் கட்டுங்களா. அப்போ தான் நமக்கு வந்து திரும்ப 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 அகைன் அண்ட் அகைன் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எத்தனை நாள் கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம அது கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது ஆள் மனதுக்குள்ள மூளைக்குள்ள போய் நம்ம பதியும் கட்டுங்களா. நம்ம டெய்லியும் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம டெய்லியும் வந்துகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம கீழே இருக்கிறவங்க அடுத்து வர வைப்போம். நம்ம எப்படி வந்தாங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அடுத்து நம்ம கீழே இருக்கிறவங்கள வர வைக்கணும்னே தோணும். வந்தா வருத்தம், வந்தா நான் வருவேன், இல்லைனா வரமாட்டேன், அடுத்த நாள் வரமாட்டாங்க நீங்க வரமாட்டேங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க நீங்க வரமாட்டேங்க, அடுத்த அப்படியே போயிருவீங்க. புரியுதா நான் சொல்றது, வந்தாலும் வரலாம் நான் வந்துட்டே இருப்பேன். அப்ப நாளைக்கும் வரதான் போறேன், நாளைக்கு யாரையாவது ஒருத்தரையாவது கூட்டிட்டு வரலாம், நாளைக்கும் வரலையா அடுத்த நாளையாவது யாராவது கூட்டிட்டு வரலாம், எப்படினாலும் நம்ம வந்துடணும். அதுல மட்டும் எல்லாம் கிளியரா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ்யூ வெல், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே இந்த பிசினஸ்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன். இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல போடுங்க. விஷ்யூ